அனைவருக்கும் வணக்கம். நான் நல்லீலங்கோவன். வெல்கம் டு குயின் அட் ஹோம் தமிழ். இன்றைக்கி மூணார் ட்ரிப்பில் தேர்ட் டே அதாங்க பார்க்க போகிறோம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்காக நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். ஸோ உங்கள் பிரேக்ஃபாஸ்டெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. அங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அடுத்து எங்கே போகிறோம்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பயங்கர டிராஃபிக் இருந்தது. அதனால் நாங்கள் பிளான் பண்ண இடத்துக்கு வந்து ஆன் டைமுக்கு போக முடியலை. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் வந்துட்டோம். பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே செம்ம டயர்டு. ஏன்னா பயங்கரமான டிராஃபிக், நிறைய டைவர்ஷன் இருந்தது, ரொம்ப டிராஃபிக் நான் சொன்னேன் இல்லையா. அதனால் வந்து ட்ராவல்லையே நிறைய நேரம் போயிடுச்சு எங்களுக்கு. ஸோ ஒரு வழியாக போட் ஹவுஸ் வந்து சேர்ந்தோம். ஆனால் வந்து போட் ஹவுஸுமே ஆன் டைமுக்கு வர முடியலை. ஸோ வந்தோடனே போட் ஹவுஸில் வெல்கம் ட்ரிங்க் அதெல்லாம் கொடுத்தாங்க. வந்துட்டு நாங்கள் போட் ஹவுஸ்லாம் சுற்றி பார்த்துட்ருக்கோம். போட்டில் உள்ள கேப்டன் வந்து போயிட்டுருக்கும்போது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. ஸோ இங்கே என்னெல்லாம் ஷூட்டிங் எடுத்தாங்க, மலையாள படம்லாம் நீங்கள் பார்ப்பீங்களா, அந்த மாதிரி நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க கேட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே யாரோட வீடு எந்த சைடில் இருக்குது, பெரிய பெரிய ஆக்டர்ஸோட வீடு, கொஞ்சம் ஃபேமஸானவங்களோட வீடெல்லாம் இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே வந்தாங்க. நாங்கள் வந்து போனதே ரொம்ப லேட்டு, ஆக்சுவலாக ரொம்ப ஈவினிங் ஆகிடுச்சு. அதனால் வந்து நாங்கள் ரொம்ப தூரம் போக முடியலை. பாதிலே போட்டை திருப்பிட்டு நாங்கள் வந்து வந்துட்டோம். கொஞ்சம் அதாவது ஈவினிங் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து போட்டை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணணும். இல்லை இல்லைன்னா வந்து நிறைய பூச்சி, இந்த லைட்டுக்கு வந்து பூச்சி இதெல்லாம் வந்து நிறைய உள்ளே வருது, கொசு பிரச்சனை கூட இருக்குது. ஸோ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்காக அவங்க வந்து சீக்கிரமே வந்து ரிட்டன் வந்துட்டோம் நாங்கள். இந்த போட்டு அந்த விண்டோ இதெல்லாம் ஓப்பனாக இருக்கிற வரைக்கும் நல்ல வியூ இருந்தது, ப்ளஸ் நல்ல அந்த ப்ரீஸ் இருந்தது. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஏசி இல்லாமல் இருக்கவே முடியல, பயங்கரமான புழுக்கம், ரொம்ப புழுக்கமாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ஏசி இல்லாமல் அங்கே உள்ளே இருக்கவே முடியாது. போட் வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து தண்ணிக்குள்ளேயே தான் நிற்கிது. அதனால் நான் விண்டோஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் அங்கே வந்து ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து ரெடி பண்ணி கொடுத்துடுறாங்க. நம்ம வேணும்னாலும் கூட அங்கேருந்து போகிற வழியிலேயே ஒரு இடத்துல போய் ஸ்டாப் பண்ணாங்க. அங்கே வந்து மீன், நண்டு என்ன இருக்கோ அவைலபிளாக இருக்கோ நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து சமைச்சு கொடுக்குறதாக சொன்னாங்க. இவங்க இங்கே சமைச்சு கொடுத்ததே எங்களால் சாப்பிட முடியல, நிறையவே இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல. நாங்கள் வந்து இளநீர் அப்புறம் வந்து ஐஸ்கிரீம் இதெல்லாம் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ரூம்ஸு. அந்த ஒரு போட்டில் வந்து மூணு ரூம் இருந்தது. ஸோ இது பெட்டு, ஒரு ஓரளவுக்கு ஆவரேஜாக ஒரு சின்ன ஃபேமிலி, குட்டி ஃபேமிலி ஒரு நைட் வந்து ஸ்டே பண்ணலாம். இது வந்து அதில் அங்கேருந்து பார்க்குறதுக்கு விண்டோவில் வியூ. ஒரு ரூமு, ஒரு ரெண்டு பேர் படுக்க டபுள் பெட்டு, ஒரு ரெஸ்ட் ரூம் ஒன்று இருந்தது. ஏசியும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அங்கேருந்து நம்ம உள்ளேருந்தே பார்க்குற மாதிரி ஒரு விண்டோவும் இருந்தது. ரூமெல்லாம் கூட ஓகேவாக இருந்தது, ஆனால் கொசு தொந்தரவு இருந்தது. நாங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே வந்து போட் ஹவுஸ் விட்டு வெளியில் வந்து வெளியில் அந்த ஸ்ட்ரீட் எந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். எனக்கு போட் ஹவுஸை விட அந்த ஸ்ட்ரீட் ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்குறதுக்கு. அங்கெல்லாம் எல்லா வீடுகள்லாம் கூட நல்ல பங்களா டைப்பில் வந்து கட்டியிருந்தாங்க. ரொம்ப அமைதியாக இருந்தது அந்த பிளேஸே, அந்த ஏரியாவே பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியாக இருந்தது. போன நடந்து போய் அப்படியே பார்த்துட்டு வந்தோம். போகிற வழியில் நல்ல ஒரு பெரிய சர்ச் ஒன்று இருந்தது. ஸோ அங்கே வரைக்கும் போயிட்டு ரொம்ப கொஞ்சம் இருட்டாகிற போல் இருந்தது. அதனால் அப்படியே நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம்.
அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒண்டர்லா பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் அங்கேருந்து கிளம்பி போட் ஹவுஸை வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி ஒண்டர்லா வந்தோம். ஒண்டர்லாவில் வந்து நிறைய ரைட்ஸ் இருந்தது, பட் எல்லாத்துக்கும் நாங்கள் போனதே ஒரு சில ரைட்ஸுக்கு தான். ஸோ மோஸ்ட்லி வாட்டர் ரைட்ஸ் தான் போனோம். அதுக்கப்புறம் அந்த நார்மல் ரைட்ஸ் எல்லாம் பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருந்தது. ஸோ நான் அங்கெல்லாம் போகலை, டைமும் இல்லை. போன ரைட்ஸ் வரைக்கும் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். ரைட் போகிறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் இங்கே. எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் வந்து சின்னதாக சின்ன சின்ன வாட்டர் ரைட்ஸ் மட்டும் போனோம். இன்னும் சொல்லப்போனால் அங்கே பெரிய க்யூ. ஒரு வாட்டர் ரைடுக்கே நாங்கள் ஒரு இடத்துல போய் வெயிட் பண்ணோம், ரொம்ப நேரம் க்யூவில் நின்னோம். அந்த ஒரு ரைடு நம்ம போகிறதுக்கவே அந்த நமக்கு டைம் முடிஞ்சிடும் போல இருக்குது, அந்தளவுக்கு பெரிய க்யூவாகவே இல்லை. ஸோ அதனால் பாதி நேரம் க்யூவில் நின்றுட்டு திரும்ப வந்துட்டோம். வந்து சரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற இடத்துலையாவது போய் நம்ம கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ரைட்ஸ்க்கு நாங்கள் போயிட்டோம். அவ்வளோதாங்க, அதோடு அப்படியே நாங்கள் ஊருக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.